tail. Hey, hey, there's an ogre, a small child too. I can see a garden with flowers blue, a king with a crown, three toads all around, wizards and witches all waiting for you. Magic spells, tails to tail, they will take your breath away. Mice will chase the cats away. Life's not for sale, it's a fairy tale, and everyone is a star. So turn the page, we improve with age, have courage and you can go far. So seize the day, blow the clouds away. அப்படியே அசையாம இருங்க. போட்டோ எங்களுக்கு காமிக்காத. இது சரியா வரல நினைக்கிறேன். நம்ம இன்னொரு போட்டோ எடுக்கணும். முதல்ல நின்ன மாதிரி எல்லாரும் சேர்ந்து நில்லுங்க. எல்லாரும் சீஸ்னு சொல்லுங்க. சீஸ். ஓ நான் விழ போறேன். சாரி. நீ எதுக்கு லைக் இல்ல சார்? ஆமா எனக்கு தெரியும். அதத்தான் என் அம்மாவும் சொல்லுவாங்க. அவங்க உண்மைதான் சொல்லிருக்காங்க சார். விஷயங்கள் இதோ நீ இப்ப போட்டோ எடுத்த மாதிரி கல்ல வச்சு தமாஷ் பண்ற அளவுக்கு அதுல என்ன இருக்கு? கல்ல வச்சு நிறைய தமாஷான விஷயங்கள் செய்யலாம். ஜாக் சொன்னது சரிதா. கல்ல வச்சு சுவையான சூப் கூட செய்யலாம். என்ன கல்ல வச்சு சூப் பண்ணலாமா? ஆனா எங்க அம்மா காய்கறிகளை வச்சு தான் சூப் பண்ணுவாங்க. ஏ கதையில இருக்கிற லேடி அப்படி தான் தயாரிப்பாங்க. ஒரு விவேகமான நபர் கையில சுத்தமா காசே இல்லாம நாடோடியா காட்டுல வழி இல்லாம தெரிஞ்சுகிட்டு இருந்தாரு. ஒரு நாள் அவரு ஒரு மார்க்கெட்டுக்கு போனாரு. மகா ஜனங்களை நல்லா கவனிச்சு பாருங்க. ஆயுர்வேத முறையில நானே என் கையால செஞ்சது. இதை நீங்க தலைக்கு தேய்ச்சிங்கன்னா உங்க முடி நீளமாவும் அழகாகவும் வளரும். இந்த தைலம் எங்கேயுமே கிடைக்காது, இதுக்கு நான் கேரண்டி. இந்த தைலம் ஒண்ணுத்துக்கும் உதவாத தைலம், இதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. என்னது இந்த தைலத்தை பார்த்தா இப்படி சொல்றீங்க? எனக்கு இந்த மாதிரி எங்கேயும் அவமானம் கிடைச்சதே இல்ல. மகா ஜனங்களை, நான் இது அற்புதமான மூலிகை மருந்தால தயாரிச்சேன். நிச்சயமா இது உங்களுக்கு நல்ல பலனை தரும். இது வெறும் 30 ரூபாய் தான். தயவு செஞ்சு அவர் சொல்றத நம்பாதீங்க. இத யாரும் வாங்கிடாதீங்க. நேத்து நான் ஒரு பாட்டில் வாங்கிட்டு போய் பயன்படுத்தினேன். என் தலையோட கதியை கொஞ்சம் பாருங்க. நானும் ஒரு பாட்டில் வாங்கிட்டு போறேன். என் முடியோட கதியை பாருங்க. நான் இது வரைக்கும் உங்களை பார்த்ததே இல்லையே. நீங்க வேற யார்கிட்டயாவது போய் ஏமாந்து இருக்கீங்க. சரி, நான் இன்னொரு இடத்துக்கு போற வேலை இருக்கு, அதனால நான் இப்ப கிளம்புறேன். சரி, நான் உங்க எல்லாரையும் அடுத்த வாரம் பாக்குறேன். எங்க ஓட பாக்குறேன்? இந்த மாதிரி போலியா தயார் பண்ணதுனால உன்னை ஜெயில அடைக்க போறோம். என்ன பண்ணுவேன்? இந்த தொழிலும் போச்சு, எல்லாரும் துரத்த வேற ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே யாரும் நம்ம கிட்ட ஏமாற மாட்டாங்க. நீ தப்பா சொல்ற, நீ ஒண்ணும் வருத்தப்படாத. அதோ அங்க இருக்கான் பாருங்க. அவனை பிடிக்க விடாதீங்க. அவன் கூட இன்னொரு திருடனும் இருக்கிறான். நாம இங்க இருந்து கிளம்பணும். விடாதீங்க, அவனுங்களை பிடிங்க. அங்க பாரு, ஒரு கோழிக்கூண்டு இருக்குது. ஏன் நீ அதுங்களை கொன்னு சாப்பிட போறியா? யார் அதுங்களை கொல்ல போறதா சொன்னது? சும்மா போய் பாக்கலாம் வா. அதுக்கு பதிலா நம்ம ஏதாவது சாப்பிட கிடைக்குமான போய் பாக்கலாம். பேசாம இந்த கோழிகளை பிடிச்சி சாப்பிடலாமா? கோழிகள் ரொம்ப சுவையா இருக்கும். நான் ஏமாத்திரம் வந்தான். என் கை எட்டல, அதனால நான் உள்ள போய் எடுத்துட்டு வரேன். நீ இங்க இருந்து வேடிக்கைய பாரு. ஐயோ வேண்டாம், என்ன கொத்தாத. நான் முட்டைகளை எடுக்கல சரியா? வேணாம்.
முரட்டு கோழியா இருக்கியே. என்ன பண்றீங்க? அசையாம அங்கேயே நில்லுங்க. ஓடே சீக்கிரம். அந்த போலீஸ்காரங்க வராங்க, சீக்கிரமா ஒளிஞ்சுக்கோ. இந்த பக்கம் ரெண்டு பேர் ஓடி வந்தாங்களே, அவங்க எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியுமா? அந்த பக்கம். அந்த திருடனுங்க இந்த பக்கமா போறானுங்க. வாங்க. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இதுக்கு மேல என்னால ஓடவே முடியாது. நீ வேற ஏதாவது யோசனை பண்ணு. அது சரிதான். உன்னோட முட்டாள்தனமான ஐடியாவால நாம இன்னொரு பிரச்சனையிலேயே மாட்டிக்கிட்டோம். போதும், நிறுத்து. நான் எனக்காக மட்டுமா முட்டையை எடுக்க நினைச்சேன், உனக்காகவும் சேர்த்து தானே எடுக்க நினைச்சேன். அவனுங்க கண்டிப்பா இந்த பக்கமா தான் எங்கயாவது போயிருக்கணும், வேற எங்கயோ போயிருக்க முடியாது. அவங்க போயிட்டாங்க, நம்ம தப்பிச்சிட்டோம். இல்ல, ஆனாலும் நம்ம பிரச்சனையில தான் இருக்கோம். நமக்கு சாப்பாடு ஏதாவது கிடைக்குமானு பாக்கணும். என் திட்டம் தான் தோத்துடுச்சு, நீ ஏதாவது யோசி. சரி, நம்ம சாப்பாடு சாப்பிட நான் ஏதாவது யோசிக்கிறேன். இப்பதான் நீ என்ன மாதிரி பேசுற? நான் இதை சாப்பிட மாட்டேன், இது ரொம்ப மோசமா இருக்கு. இதை யாருமே சாப்பிட மாட்டாங்க. நான் இன்னைக்கு வெளியே சாப்பிட்டுக்கிறேன். நான் வெளியே போய் சுவையா இதை சாப்பிட போறேன். ராத்திரியாவது ஒழுங்கா சமையல் பண்ண கத்துக்க. அவர் சொல்றது சரிதான், நான் சமைக்கவே லாயக்கு இல்லாதவ. எனக்கு சமைக்கவே தெரியல. அவகிட்ட நான் அதிகமா எதிர்பார்க்கல. ஒழுங்கா ஒரு சூப்பு கூட வைக்க தெரியலையே. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நமக்கு சாப்பாடு வேணும்ல, அதனாலதான் நான் ஒரு டெஸ்ட் பண்றேன். இந்த சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, உனக்கு நான் சாப்பாடோட வரேன். ஹலோ, வீட்ல யாராவது இருக்கீங்களா? என்ன வேணும்? எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, எனக்கு கொஞ்சம் தண்ணி தர முடியுமா? இப்ப கொஞ்சம் வேலையா இருக்கா? இருந்தாலும் இல்லன்னு சொல்ல மனசு வரல. உள்ள வாங்க. நீங்க குடிக்கதா தண்ணி கேக்குறீங்கன்னு நினைச்சேன். இல்ல, என்னோட மேஜிக் ஸ்டோனை கழுவுறதுக்கு தான். இது சாதாரணமான ஸ்டோன் இல்ல. அப்படி இந்த ஸ்டோன் என்ன மேஜிக் பண்ணும்? மனுஷங்க ருசியா விரும்பி சாப்பிடுற சூப்ப இது தயாரிக்கும். உங்களுக்கு வேணாம் தான் நினைக்கிறேன். என்ன நிஜமாவா சொல்றீங்க? என்னால இத நம்ப முடியலையே. கேக்கவே ஆச்சரியமா இருக்கே. இத வெச்சு நம்ம சூப் பண்ணலாமா? கண்டிப்பா, இப்பவே ரெடி பண்ணிரலாம். ஒரு பெரிய பாத்திரம் ஃபுல்லா தண்ணி வேணும். ஏற்கனவே அடுப்பு எரிஞ்சிட்டு தான் இருக்கு. நம்ம கிட்ட சூப் ஸ்டோனும் இருக்கு. என்னங்க? சரி, இப்ப நம்ம ஆரம்பிக்கலாமா? இப்ப என் மேஜிக் ஸ்டோனை உள்ள போறேன். உருளைக்கிழங்கு இருக்குல்ல? கண்டிப்பா இருக்கு, உடனே கொண்டு வரேன். இதோ நீங்க கேட்ட கேரட்டும் உருளைக்கிழங்கு, அதோட வெங்காயமும் கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் வெள்ளரிக்காயும் இருக்கு. ரொம்ப நன்றி. இனிமே பாரு, சூப்பர் டேஸ்டா இருக்க போகுது. இப்ப இதோட சுவை எப்படி இருக்கு? இது கொஞ்சம் ருசியாதான் இருக்கு. அந்த மட்டன் சித்தா நல்லா இருக்கும். ஆனா நான் நினைக்கிறேன் நீங்க அந்த நாய்க்காக தான் வச்சிருக்கீங்கன்னு. அந்த மட்டன் இதுல போட்டா இந்த சூப் சூப்பரா இருக்கும். இதோ இந்த சூப் ரெடி ஆயிடுச்சு. நான் நினைக்கிறேன் முதன் முதல்ல இந்த சூப் குடிக்க போறது நீங்க தான். அது போதும், கொஞ்சமா ஊத்துங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். தேங்க் யூ. இவ்வளவு அருமையான சூப்பை என் வாழ்நாள் நான் சாப்பிட்டதே இல்ல. இத பத்தி நான் என் நண்பர்கள் கிட்டே சொல்ல போறேன். அவங்க எல்லாரும் பொறாமப்பட போறாங்க. எங்க வீட்டுக்காரருக்கு இந்த சூப் பிடிக்கும் நினைக்கிறேன். அவருக்கு இந்த சூப் கண்டிப்பா பிடிக்கும். அந்த மேஜிக் ஸ்டோன் சொல்ல மறந்துடாதீங்க. நான் உன்ன கேக்கலாமா?
கண்டிப்பா. நான் குடுக்கற பொருளுக்கு பதிலா உங்களோட சூப் ஸ்டோனை எனக்கு குடுக்க முடியுமா? இதுல பிரெட், வெண்ணெய், ஜாம், அப்புறம் உங்களுக்கு தேவையான எல்லா பொருளுமே இருக்கு. என்ன சொல்றீங்க? உங்க சூப் ஸ்டோனை குடுத்துட்டு இத எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. சரி, நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். பை பை. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. ஹேய், சொல்லு. நான் அப்பவே சொன்னல என் திட்டம் நிறைவேறணும். நீ ரொம்ப பெரிய புத்திசாலி தான், எனக்கே ஆச்சரியமா இருக்கே. நீ எப்படி அந்த மேஜிக் சூப்பர் ஷைனா மாத்தின? ரொம்ப சாதாரணம். நான் இந்த சாதாரண கல்லை வச்சிட்டு கதை சொன்னேன், அந்த லேடியும் நம்பிட்டாங்க, அவ்வளவுதான். நீ பெரிய ஆளு தான். அது சரி, நான் முதல்ல எது சாப்பிடணும்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். எதை வேணாலும் சாப்பிடு, சூப்பு மட்டும் வேணாம், ஏன்னா கல் இருக்கும். ஆனா நீ ஏன் அந்த கல்லை அங்க விட்டுட்டு வந்த? அவங்க வீட்டுக்காரர் வந்து அது மேஜிக் ஸ்டோன் இல்லைன்னு கண்டுபிடிச்சா என்ன பண்றது? கவலையை விடு, அவர் சந்தோஷம் படுவாரு. ஏன்னா இப்ப அவன் நல்ல சூப்பு தானே பண்றா, அதனால பயப்படாத. வேண்டாம், நான் சாப்பிட மாட்டேன். தயவு செஞ்சு சாப்பிடுவாங்க. இன்னைக்கு அருமையான சூப் பண்ணிருக்கேன், உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். வாங்க. உண்மைய சொல்லணும்னா இன்னைக்கு சூப் ரொம்ப சுவையா தான் இருந்தது. ஆனா இத நீ தயாரிச்சேன்னு சொன்னா நான் நம்பவே மாட்டேன். உண்மையாவே இது நான் தாங்க தயார் பண்ணேன். நிஜத்தை சொல்லணும்னா இந்த சூப் ஸ்டோன் இல்லனா இவ்வளவு அருமையான சூப் தயார் பண்ணிருக்கவே முடியாது. சூப் செய்ய ஒரு கல்லு உதவி பண்ணுச்சா? இது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. நீங்க நம்பி தான் ஆகணும். இத வெச்சு தான் நான் சூப் தயாரிச்சேன். இனிமே இந்த சமையல் எப்படி தூள் கலப்ப போதன்னு பாருங்க. அப்ப நான் இனிமே ஹோட்டல்ல தேடி அலைய தேவையில்ல. ஹேய், இத வெச்சு அருமையான கறி சமைக்க முடியுமா? சூப் ஸ்டோன போய் கறி சமைக்க பயன்படுத்துதா? நான் சூப் சொல்லல, அந்த ஸ்டோன சொன்னேன். நினைச்சு பார்த்தாலே பிரமிப்பா இருக்குல்ல. ஒரு கல்ல வச்சு அந்த ஆளு எப்படி ஏமாத்திட்டான்? அந்த லேடி அவ்வளவு முட்டாள்தனமா இருந்திருக்காங்க, ஒரு சூப் செய்ய தெரியாத அளவுக்கு. இல்ல, என்னால இத அப்படி யோசிக்க முடியல. அவங்க உண்மை இல்லாத ஒரு விஷயத்த உண்மைன்னு நம்புறாங்க. அதை விட அவங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு, இல்லனா அந்த ஒரு கல்லுக்கு பதிலா இவ்ளோ பொருட்களை குடுத்திருப்பாங்களா என்ன? இந்த மாதிரி கல்ல வச்சு வித்தியாசமான விஷயங்களை பண்ற இன்னொருத்தர் எனக்கு தெரியும். யார் அது? ஆனா என்னதான் சொல்றா? ஏன்னா நான் எடுத்த போட்டோ பத்தி தான் கிண்டல் பண்றா. இல்ல டாட், நிஜமாவே அருமையா இருக்கு. ஏதாவது ஸ்டோன்ஸ் எக்ஸிபிஷன்ல இதை வைக்கலாம்.